அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அற்புதமான காலை வேளையில என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை முழுமையாக நம்பக்கூடிய எனக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய இறைவனை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குவோம். எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான வேளைகளுக்கு நேரத்தை வீண் செய்யாமல் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை துவங்குகிறாரோ, நிச்சயமாக நேரம் அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா, பதட்டமில்லாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நேர்மறை சிந்தனையோடு எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய நேரம் நல்ல நேரம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நபர், வாஸ்து சம்பந்தமான அனைத்து விதமான ஐயங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக ஒரு தன்னம்பிக்கை சுடராய் நம்மிடையே காத்துக் கொண்டிருக்கின்றார். வாஸ்து நிபுணர், ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் பி ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயாவிடம் வந்து நம்ம நிறைய பேசலாம். நீங்களும் நேரலைக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய ஐயங்களையும் நீங்க வந்து தீர்த்துக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண் 044-4596-9565. இந்த எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய ஐயங்களை நீங்கள் கேட்கலாம். ஐயாவிடம் நாம் தொடர்வோம். ஐயா, இப்போ இயற்கையும் இறைவனும் நமக்கு நிறைய பாடங்களை வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்று ஒரு தகவல் என்பது இந்த வாரத்தின் முதல் நாளுக்கு ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். இன்று ஒரு தகவல் சிம்மத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. அக்ஷய திருதியை இன்னும் நாலு நாளில் வரப்போது என்ன பண்ணணும்? அக்ஷய திருதினாலே கங்கை வந்து சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு வந்த நாளாக சொல்லப்படுது, பரசுராமனுடைய அவதார திருநாளாக சொல்லப்படுது, திருமகள் வந்து பெருமாளுடைய மார்புக்கு போன நாளாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், மற்ற சில நிகழ்வுகளை பார்ப்போம். த ஆல் டைம் ஃபேவரேட் ஃபார் தமிழ்நாடு அப்படின் போது சிவபெருமான், அவருக்கு பிச்சை கொடுக்கப்பட்ட நாள் அன்னபூர்ணி வந்து அவருக்கு உணவு கொடுக்குறா இன்றைக்கி தான். அதாவது அந்த அக்ஷய திருதி அன்றைக்கி தான். நம்பர் ரெண்டு, கிருஷ்ணர் பாஞ்சாலி கதை எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணான்னு கூப்பிட்டு அவள் துகிலிற்கு போது கூப்பிடும்போது அந்த சேலையை வளர விட்ட நாள் தான் அக்ஷய திருதி. அக்ஷயன்னு சொல்லிட்டு அக்ஷயன்னா வந்து என்றுமே குறையாதது. குபேரன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த குபேரன்னா பணத்துக்கு அதிபதினு சொல்லிட்டு பெருமாளுக்கே கண் கொடுத்ததாக ஒரு கதைகள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட குபேரன் பெருமாளையும் பெருமாள் மனைவியும் வழிபட்டு இன்றைக்கி செல்வம் பெற்ற நாளாக அந்த அக்ஷய திருதியை சொல்லப்படுது. இது போல் நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைக்கப்பட்ட நாள் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா, ஒரு 10-15 வருடமாக அக்ஷய திருதினாலே தங்கம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, பொருள் வாங்கிறது அப்படின்றது தான் விஷயமாக மக்கள் மனசில் பார்க்கப்படுது. அதை கடன் வாங்கி வந்து தங்க 1 கிராம் 1.5 கிராம்லாம் வாங்குறது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம அந்த அக்ஷய திருதின்றது என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்குற நாள் அதுதான் அக்ஷய திருதியை. நீங்கள் கொடுக்கும்போது தான் நீங்கள் வளர்வீர்கள். கொடுக்குறவனுக்கு தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு விஷயத்தை கடவுள் அவர் வாழ்ந்த காலங்களில், கடவுள் வந்து எப்போ மனித ரூபங்களாக வாழ்ந்தாங்களோ அந்தந்த காலங்களில் அதை வந்து நமக்கு புரிய வச்சுருக்காங்க. நம்ம அதை விட்டுட்டு வியாபார உத்திகளுக்கு நம்ம அடிபட்டு நம்ம பணத்தை இழந்துட்டுருக்கோம். அப்போது அதுவும் இது கொரோனா டைம், இப்போது 15 நாள் லாக்டவுனு. இது எப்போ இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆகும், எப்போ கோவிட் வந்து மக்களை விட்டு இந்த பூமி விட்டு போகணும்லாம் தெரியாது. இது தொடர்கிற பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள், டெய்லரு, ஒரு சாதாரண ஒரு மேஸ்திரி, சாதாரண கொத்தனார், மரம் வெட்டுறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களோட பிழைப்பெல்லாம் போச்சு. நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்றது விஷயம் இல்லை, நம்ம கூடயும் 4 பேர் இருக்கணும் போது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னா, அக்ஷய திருதிக்காக வெயிட் பண்ணாதீங்க. நாளையிலேருந்து இன்னிலேருந்து அக்ஷய திருதி அன்னைக்கு அதுக்கப்புறமும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துக்காவது ஒரு உதவியை பண்ணிவிடுங்க. ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரலாம், ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இப்போ அதை கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் மிக சிறந்த வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள், பிறரும் வாழ்வார்கள். அவர்கள் வாழும்போது வாழ்த்தி உங்களை நிச்சயமாக வாழ்த்து வரலாம். அந்த வாழ்த்து உங்களை பெரிய அளவில் வாழ்த்த வைக்கும். ஆகவே அக்ஷய திருதி அன்னைக்கு போய் நகை வாங்குறதை விட்டுட்டு 10 பேருக்கு உதவி பண்ணுறத குறிக்கோளாக வைத்து கொண்டீங்கன்னா அது நீங்கள் எனக்கு பிடிச்ச விஷயம், அதுதான் அந்த பூமிக்கும் தேவையான விஷயம் என்பது தாழ்மையான கருத்து. எல்லோரும் சிறப்பாக வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. மனிதம் காக்கும் ஒரு மகத்துவமான விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கொடுத்து பழகினா கோடி கோடியா நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற அந்த அற்புதத்தை விளக்குனீங்க. நேர்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
தமேந்தி, உங்க கேள்விகளை கேட்கலாம், ஐயா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. தமேந்தி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சார். சார், அப்பாக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு சார். ஐயோ. அப்புறம் வந்து எங்களுக்கும் மூணு பேருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு சார். சரிம்மா. அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், அம்மா வந்து சுகர் பேஷண்ட். எங்களுக்கு மனசுல இதுவே ரொம்ப பயமா இருக்குங்க சார். சரிம்மா. பயத்துக்கு ஆங்கிலத்துல ஃபியர்னு சொல்லுவாங்கம்மா, F-E-A-R-மா. ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ், ஃபர்கட் எவ்ரிதிங் அண்ட் ரன். எல்லாத்தையும் எழுத்துன்னு ஜெயிக்கலாம், இல்லை வந்து எழுத்து நிற்க துணிவில்லைன்னா பயந்து ஓடிடலாம்மா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கோவிட் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, அஞ்சு பேருக்கும் கோவிட் பாசிட்டிவ். அஞ்சு பேரும் உயிரோடு தானே இருக்கும். கோவிட்ன்றது நீங்கள் நல்லா புரியுங்க, குடித்து சாவறதை விட, கொசு கடிச்சு நம்ம நாட்டில் சாவறதை விட கோவிடால் இறக்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிம்மா. இது என்னென்னா வந்து இந்த பயம், இந்த அச்சத்தினால தான் வந்து பாதி பேருக்கு உயிர் போகுது. ஸோ பயப்படாதீங்கம்மா. நீங்கள் யாரோட பணத்தை ஏமாற்றி வாழ்க்கை நடத்தலை, உங்கள் அப்பா அப்புறம் இல்லைன்னும் போது உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அப்போ இது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆன்டிபாடி உடம்புல வந்துடும்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் அட்வைசர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம்னா, 6 மாதத்துக்கு அப்புறம் கொரோனா வராதுமா. தடுப்பூசி கூட எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணு தெரியாது. கொரோனா வந்துடுச்சுன்னா 6 மந்த்ஸ்க்கு ஷோர் ஷாட் வராது என்பது மெடிக்கல் உலகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமா. ஸோ தைரியமாக இருங்க, இது ஏதோ நல்லதுக்குன்னு எடுத்துங்க. இந்த 15 நாள் ஓய்வாக எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த கட்டம் எப்படி நம்மளை முன்னேற்றி கொள்ளலாம் என்பதுக்கு ஒரு சிந்திக்கிற ஒரு கடவுள் கொடுத்த நேரமாக எடுத்துங்க. நல்லபடியாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் கோவிடை உடைத்து சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக, நிறைவாக எப்போதும் வாழ நான் வணங்கும் ஆண்டாளையும் திருச்செந்தூர் பணிமுகரையும் பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், அவரிடம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களும் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. மேடம், எங்க பையன் பேர் சதீஷ்குமார் மேடம். சரிங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். சரிங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், வாழ்க மேடம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். எங்க பையன் பேர் சதீஷ்குமார் சார். அவர் வந்து 94 டிசம்பர் 26 பிறந்தாப்படி. அவருக்கு வீடு கட்டுற மாதிரி ராசி இருக்கா சார்? எங்களுக்கு வீடே இல்ல சார், ரொம்ப கஷ்டமா. சரிம்மா, உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு சார்? அவரு பிஇ முடிச்சிருக்கிறாப்டி, இதுவரையும் நல்ல வேலை கூட. சரி, உங்க கணவர் என்ன வேலை பாக்குறாரு? உங்க கணவர், அம்மா உங்க கணவர் என்ன வேலை பாக்குறாரு சார்? என் கணவர் வீட்டுலதான் இருக்காருங்க சார். சரிம்மா. அவரு பயங்கரமா குடிக்காரு, அவருக்கு நான் சாப்பாடு போட்டு உக்காந்து இருக்கிறேன் சார். நீங்க பையன், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அம்மா 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 நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ நீங்க மாடு மேய்க்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறதில்ல, உங்க பையனும் வேலைக்கு போறதில்ல, வீடு எப்படி கட்ட முடியும்? ₹10,000 வீடு கட்ட முடியுமாமா சம்பாதிச்சு? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மந்திரத்தில் மாங்காய் காய்க்குன்ற எண்ணத்தெலாம் விட்டுருங்க. ஏதோ ஒரு ஜோசியருக்கு ஏதோ ஃபோன் பண்ணி அவர் சொன்னால் நம்ம வீடு கிடச்சிரும், இந்த டைமுக்குள்ளே நடக்கவே நடக்காதுமா. இட் இஸ் மிஷன் இம்பாசிபிள். அப்போ நீங்கள் வீடு வேணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கும், கணவரும் வேலை பார்க்கணும், உங்கள் பிள்ளையும் நிறைய சம்பாதிச்சா தான் முடியுமா. நிறைய சம்பாதிக்கின்றதை புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த பால் மாடு வச்சுருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏதாவது பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு டெய்லி ஒரு கிளாஸ் ஒரு பால் வந்து ஒரு கிளாஸ் கொடுங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அவ்வாறு ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். நிச்சயமா, உங்களுடைய நோக்கத்தை நோக்கிய பயணத்தை துவங்குங்கள் அப்படின்ட்டு ஐயா உங்களுக்காக சொல்லியிருக்காங்க, அதனால நிச்சயமாக அதை பின்பற்றுங்கள். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க சார் கிட்ட பேசலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். புவனேஸ்வரி வணக்கம், வாழ்க்கம் சொல்லுங்க. அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா. நான் உங்க யூடியூப்ல உங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், உங்களை நீங்க சொல்றது எல்லாமே கேட்டு நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் வந்து 10 வருஷமா ரெண்ட்ல இருக்காங்கன்னா, என்னால சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்ட முடியல, இடம் இருக்கு. அந்த இடத்துல பால் பசுமாடு இருக்கா, ஒரு 10 மாடு வச்சு நான் பசும்பால் ஊட்டிட்டு இருக்கேன். ஆனா 1-2 டைம் பூஜை போட்டேன்னா அந்த இடத்துல வீடு கட்டவே முடிய மாட்டேங்குது. அந்த இடத்துல போயிட்டு வந்தாலும் எனக்கு உடம்புக்கு முடியாம போகுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால கொஞ்சம் எனக்கு பிள்ளைங்களும் 2 பேர் காலேஜ் போறாங்க, ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கண்ணா எனக்கு. புவனேஸ்வரி, குலதெய்வமே முருகர் தான். ஆனா நீங்க முருகர் பத்தி சொல்லும் போது கண்டெல்லாம் கலங்கும், நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்காரா அப்படின்ற சந்தேகம் ஒரு டைம்ல வருது. ஏன்னா எனக்கும் சிக்ஸ் வருது, எனக்கு பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா நான் தெய்வத்தை தான் எனக்கு முதல் முக்கியத்துவமா கொடுப்பேன். எழுந்து புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா, இப்போ நீங்க தெய்வம், குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குல்ல, சந்தேகம் வருதா உங்களுக்கு?
இருக்கிற கஷ்டத்துக்கு. இன்னைக்கு இப்போ 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 நீங்க உயிரோட வந்து பேசிட்டீங்களா, ஆவியாகி பேசிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. அம்மா முதல்ல புலம்புறத நிறுத்துங்கம்மா, புலம்பாதே புறப்படுன்னு சொல்லுவோம்மா நான் எப்போதுமே. நீங்க புலம்புனீங்கன்னா என்ன நடக்க போகுது, நீங்க நேற்று தூங்கினவே இன்னைக்கு இல்லைம்மா. எத்தனை பேர் கொரோனாவில் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து தூங்கும்போது இறந்துருக்காங்க, மாரடைப்பில் இறந்துருக்காங்க, எத்தனை விதமான நோய்களில் இறந்துருக்காங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கேன். அப்போ கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் இன்னைக்கு கொடுத்துருக்காரு, நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை விட்டுட்டு எனக்கு குலதெய்வமே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காதுமா. ரெண்டு பசங்க அடிச்சுக்கிறாங்கன்னா என்ன காரணம், உணவு தான் ப்ராப்ளம்மா. ஒரு வீட்டில் சண்டை வருதுன்னா உணவு சரியில்லைன்னு அர்த்தம். நான் ஜாதிக்காக பேசலம்மா, பொதுவாக பிராமண வீட்டுக்களில் ஏதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கிலாம் அடித்து பார்த்துருக்கீங்களா சண்டை போட்டு? அது சைவ உணவுடைய சிறப்பு அதுதான்ம்மா. நீங்கள் அசைவமா சைவமா? நீங்கள் இல்லைம்மா, நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்கல, சைவமா அசைவமானு கேட்டேன். அசைவத்தை நிறுத்திடுங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய எண்ணம் மாறணும்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் அசைவத்தை விட்டால் தானே அது நடக்கும். சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் யாதவான்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் சொல்கிறேன். நானும் வந்து தமிழ் யாதவ வளர்த்த பையன்தான், அவங்க வீட்டில் தான் வளர்ந்தது. என்னுடைய பிஹேவியர் எல்லாருமே அவங்கள பேஸ் பண்ணி தான். ஸோ இது அல்டிமேட் அப்படின்னா ஆண்டாள் தான்மா. ஆண்டாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவா. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். எல்லாமே நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகள்னு நம்ம சார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைங்க, நிச்சயமாக அது வெற்றியடையாக அமையட்டும்ன்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அடுத்து ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. ஜெயந்தி, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. ஜெயந்தி வணக்கம், வாழ்க்கை. கோயம்புத்தூர்ல எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சார் கோயம்புத்தூர்ல பெருநாயகம் பாளையத்தில் இருக்கேங்க சார். பிஎன் பாளையத்துல பேசுறீங்க, சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்ன? சார் நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க சார். இல்ல ரொம்ப சின்னவே அழைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன். மீண்டும் வந்து முயற்சி செஞ்சு வாங்க அழைப்புக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நேயர் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க, சத்தமா பேசுங்க. சந்திரசேகரா? சந்திரன் டெய்லர். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. கதிர்வேலுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கதிர்வேல் வணக்கம், வாழ்க வளமுடன். எந்த கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி. ஐயா நான் வீடு கட்டி ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க. சரி. அது ஒரு 30 சவரன் நகை அடமானம் வச்சுதான் கட்டினோம். சரி. அதுல வந்து ஒண்ணும் ஒரு நகை திருப்ப முடியல, கடன் கட்ட முடியல. சரி. ஒண்ணுமே ஒண்ணு, ஆனா சம்சாரம் நானும் ரெண்டு பேருமே கஷ்டப்படுற வேலை செய்யறேங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, உங்க மனைவி என்ன வேலை பாக்குறாங்க? மனைவி வந்து ஹார்ட்வேர் கடையில இதா இருக்காங்க. என்னங்க? கணக்கு பாத்து ஹார்ட்வேர் கடையில கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரி. நான் கட்டட வேலைங்க சார். சரி. ஆனா நாங்க எவ்வளவுதான் கஷ்டம் இது பண்ணினாலும் அந்த நகை எங்களால திருப்ப முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. உங்க கேள்வி, இப்ப நகை திருப்பணுமா, கடன் அடைக்கணுமா? கடன் அடைக்கணுங்க சார், அதுதான். சரி, கடன் அடைச்சு நகை எல்லாம் திருப்பணுங்க சார். சரிங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு சொந்த வீடு இப்ப இருக்கா இல்லையா? சொந்த வீடு தாங்க சார், அதுதான் கட்டிட்டேங்க. அதுதான் ஐயா, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். இருக்குங்க சார். எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் சொந்த வீடு சொந்த இடமே இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கடவுள் வந்து சொந்த வீடை கொடுத்துருக்கார். கடனை கொடுத்துருக்காருன்னா அந்த கடனை கொடுத்தது கடவுள், அவரே அடைப்பார் ஐயா. நீங்கள் பாட்டு உழைச்சிக்கிட்டே இருங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு கரண்டி மாவு தான் இட்லிக்கும், ஒரு கரண்டி மாவு தான் தோசைக்கும். இட்லி 5 ரூபானா, தோசை 50 ரூபா ஐயா. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள். உங்கள் செல்வபுரம் வந்து, நான் இப்போ பொள்ளாச்சிலாம் அந்த பக்கம் போனால் செல்லுபுரம் வழியாக தான் அந்த ரோடெலாம் மாற்றிடலாம், அப்படி தான் போவேன் சார். பேர்லேயே செல்லும் இருக்குது. கோயம்புத்தூர்லேயே சிறந்த இடம் அந்த கோவை புதூர் ஏரியா தான் பெஸ்ட்டு பிளேஸு. ஸோ நீங்கள் அங்கே வாய்ப்பு வரும்போது அந்த பக்கம் ஒரு இடம் வாங்கி போட்டுங்க. மழை அப்போ தான் தெற்கு மேற்கில் இருக்கும். சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் வாழ.
பழனி முருகன் உங்களுக்கு துணை நிற்பார். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. எல்லோருமே பேசும்போது அவங்களுடைய எண்ணத்திற்கான பலனை தான் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. இப்போ கூட சந்திரன்றவர் ஒருத்தர் அழைத்தார், வித்துடலாமா அப்படின்னு கேட்டால் வித்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, என்ன காரணமாக இருக்கும் ஐயா? சரி, அவர் வித்துடலாமா அப்படின்னா அந்த எண்ணம் வந்துடுச்சு சந்திரனுக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டார். டெய்லர்னாலே வடமே இருக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே மாடு வளர்க்குறன்றாங்க. ஸோ அதுவும் வடமே இருக்குது, அதுவும் வடமே, அடுத்தது வடமே இருக்குது. இப்போ கோவிட்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த அம்மா தமயந்தி. தமயந்தினா நலன் தமயந்தி. தமயந்தி வந்து புருஷனை வந்து புருஷனும் தமயந்தியும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க, சங்கடப்பட்டாங்கன்ற விஷயம் தெரியும். எல்லாமே இன்றைக்கி கால்ஸ் எல்லாமே வடமேற்கு ரிலேட்டட் தான். இப்போ இவர் சொல்கிறாரு, இவங்க ஒய்ஃப் வந்து ஹார்ட்வேரில் கணக்கு எழுதுறாங்க, நான் வந்து கட்டட வேலை பண்ணுறேன்னா இவரும் அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட ஆளாக தான் இருப்பார். ஸோ இட் மீன்ஸ் அவங்க கேட்கும்போது இந்த மன சிதைவை, மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியது வடமேற்கு தான். அப்போ அவரே முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் இல்லை விற்கக்கூடாதுன்னு சொல்லல, அர்த்தம் கிடையாது, அதனால தான் அதை வித்துருங்கன்னு நான் சொல்லி சொன்னேன். சரிங்க, வாஸ்து தொடர்பாக நிறைய கேள்விகள் இருந்தாலும் எல்லோருக்குமே பயன்படக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு டிப் இந்த இன்றைக்கு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, வெரி சிம்பிள். கடலாடு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, ஒரு சொல்லாடல் உண்டு. கடலாடு அப்படின்னா அது ஒரு சாதாரண சொல்லாடல் அல்ல, மிகப்பெரிய உள்ள அர்த்தம் பொருந்தியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடவுள் எல்லா விஷயத்தையும் சரியாக படைச்சிருக்கார். திடீர்னு வந்து தண்ணியையும் படைச்சு, அதாவதுவும் குறிப்பாக ஒரு பூமி 25% அப்படின்னா 75% தண்ணியை படைச்சு, அதில் 98% 98% கடலாக படைச்சிருக்காரு, மிச்சம் 2% குடிக்கிற மாதிரி தண்ணி. இவ்வளோ படைச்ச கடவுள் ஏன் 100% வந்து நல்ல தண்ணியாக படைச்சிருக்கலாமே, சண்டை கண்டெல்லாம் இல்லாமல் இருக்குமா, எல்லாம் செழிப்பாக இருந்திருக்கலாமான்னா அங்கே தான் சூட்சமம் இருக்குது. அந்த உப்பு தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, விழ வைக்கின்றது. ஸோ கடவுளுக்கு வந்து அந்த ஏன் படைச்சான்ற ஒரு விஷயம் நம்ம தனியாக கூட பேசிக்கலாம். பட் இந்த இடத்துல உப்பு கடல் அப்படின்னு சொல்லும்போது, கடல் ஆடும்பொழுது உங்களோட நெகட்டிவிட்டி போயிடும். அப்போ உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் இருக்குது, பில்லி சுனியம் ஏவல் பயம்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்குது, ரொம்ப சங்கடப்படுறீங்க அப்படின்னா. நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், திருச்செந்தூர் கோவில் கடலில் நீராடுன்னா அந்த கடன் இருக்கவங்க எல்லாருமே அங்கே போய் வந்து அந்த கடலில் குளிக்கும்போது அவங்களுடைய நெகட்டிவிட்டி போயிடுது. நெகட்டிவிட்டி போனாலே பாசிட்டிவிட்டி வந்துடும், பாசிட்டிவிட்டி வந்தாலே அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். ஜெயிக்க ஆரம்பிச்சுன்னா இலக்கை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இலக்கை நோக்கி அவன் பிரயாணப்படனா அவனால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஸோ இதுதான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போன்னு சொல்கிறதோட சூட்சமம். அதே போல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் டிப் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்து திருச்செந்தூருக்கு போய், அதுவும் எப்போ வந்து இந்த கடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா பௌர்ணமி நாளில் தான். ஸோ கடல் ஆடுறது ஒரு வழக்கமாக வச்சுங்க, உங்கள் அனைவருக்கும் பிரம்மாண்டமான வெற்றியும், நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையும் எப்பொழுதும் கிடைக்கும். நிச்சயமாக வீட்டில் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மனதளவில் இப்போ நீங்கள் கடலாட வச்சிருக்கீங்க. நீ உண்மையிலே போய் கடலாடணுன்ற ஆசையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நேயர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் ஐயா. நிறைவாக ஒரு விஷயம், இது வந்து கோவிட் டைம், நம்பர் ஒன் வந்து எல்லோருமே வீட்டில் இருங்க. இது வந்து நம்ம எந்த அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்லிய பிரயோஜனம் கிடையாது. அரசாங்கத்தால் ஓரளவுக்கு தான் மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இது எவ்வளோ நாள் தொடர போகிறதுன்றதே யாருக்குமே தெரியாது. அப்படின்னு சொல்லும்போது தயவு செய்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து அடுத்த கட்டம் போயிட்டோம். இப்போ வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வென்டிலேட்டர், அப்புறம் ஆக்சி ஃப்ளோ மீட்டர்ஸ்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 4,00,000 ரூபா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சில ஹாஸ்பிட்டலில் வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு பெட்ஸு வென்டிலேட்டர்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஸோ எங்களால் முடிஞ்சது எங்கள் டீம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இது கொடுக்கறதுக்கான நேரம், பெறுவதற்கான நேரம் கிடையாது. எவன் கொடுக்குறானோ அவனை வச்சு தான் அந்த உலகம், கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. நாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மருத்துவ வசதிக்காகவோ ஒரு சாப்பாடுக்காகவோ ஒரு உயிர் போகக்கூடாது என்பதை எல்லோருமே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டோன்னா இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்கிந்த் வாழை சொல்லி. இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நேர்களை, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். எல்லோருமே வீட்டில் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், விலகி இருங்கள், எல்லோருமே முகக்கவசம் அணிந்திருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.